வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஒரு பயங்கரமான பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சாராருக்கு மட்டும் ரொம்ப சாதகமாக போகிற மாதிரி கிளியராகவே தெரியுது, எவிடென்ட்டாக என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் நேற்று எபிசோட்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அதில் குறிப்பாக வந்து ஃப்ரைடே எபிசோட் அப்படின்ற ஒரு எபிசோட் வரப்பட்டதா. ஸோ அதில் அர்ச்சனாவுக்கு நடந்த இதை மட்டும் போட்டிருந்தாங்க, அர்ச்சனாவை வந்து மாயா மார்க் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் தினேஷோட சண்டை மாதிரியும் இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அர்ச்சனாஸுக்கு ஃப்ளாஸ் இருக்குது, ஓகேவா? ஒர்க்கிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க அப்படின்றது உண்மை, பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட்டாக இருக்கும், இந்த மாதிரி லேசியாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன்றது இது எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் இல்லவே சொல்லலை. அர்ச்சனா மேலே அந்த விஷயத்தில் வந்து நமக்கு தேவையான வேலைகளை நம்ம தான் பார்க்கணுன்றது தான் உண்மை, ஒரு சில இடத்துல அவங்க தவறி இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட், ஓகேவா? ஆனால் அதை தவிர்த்து இது ஃப்ரைடே எபிசோடில் அது மட்டும்தான் நடந்ததா அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ளே வருது. ஆனால் இல்லையே, அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நடந்தது, ஓகேங்களா? அதை தவிர்த்து மெயினாக நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மாயா வந்து விக்ரமோட ஃபேமிலியை பற்றி பேசினது, அதையும் போடலை. ரெண்டாவது, தேங்காவை திருடிது அவங்களே, தேங்காவை அவங்களே வந்து துருவிட்டு இவங்களாம் சாப்பிடுவாங்க, மாயா பூர்ணிமா விஜயவர்மெல்லாம் தேங்காவை சாப்பிடுவாங்க, இதே அர்ச்சனா வந்து அதை சாப்பிட்டா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கட் பண்ணப்பட்டது. ஏன் கட் பண்ணுறீங்க, எதுக்கு கட் பண்ணுறீங்க? ஏன் சார், அதை விட கண்டென்ட் உங்களுக்கு இல்லையா சார்? இது ரெண்டு போட்டிங்க, இந்த ரெண்டு கண்டென்ட் போட வேண்டியதானே? போட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? போட்டால் மாயாவோட பேர் வந்து அப்படியே டார் டாராக கிழிக்கப்படும். இப்படி ஒரு ஃபேமிலியை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, ஃபேமிலியை பற்றி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எதிர்ப்பு வரும்ன்றதுக்காக, நீங்கள் மாயாவை காப்பாற்றணுன்ற, மாயா மற்றும் பூர்ணிமாவை காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக இதெல்லாத்தையுமே கட் பண்ணுறீங்களோ அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வருது, அந்த அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வருது. வேறு எதுவுமே அதை தவிர்த்து பெருசாக இந்த நிகழ்வுகளும் இல்லை. விஷ்ணுவோட கண்டென்ட் பேச தெரிஞ்ச உங்களுக்கு, விஷ்ணு மற்றும் பூர்ணிமாவோட மேரேஜ் இதுதான் கண்டென்ட் பேச தெரிஞ்ச உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 10 செகண்ட் கிளிப்பே 10 செகண்ட் தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா, கிளிப் சைஸே பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 செகண்ட் இருக்குமா? ஸோ அந்த இது விக்ரமோட கிளிப் வந்து ஒரு 15 செகண்டு, அந்த தேங்காவோட கிளிப் ஒரு 30 செகண்ட், 45 செகண்ட் கிளிப்பை உங்களால் ஆட் பண்ண முடியலன்னா என்ன கதை அப்படின்றது எனக்கு தெரியல. கிளியராக என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பூர்ணிமாவையும் மாயாவையும் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இது நெகட்டிவ் போயிடக்கூடாது, அவங்கள வந்து நெகட்டிவாக காட்டக்கூடாது, கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுவோம், கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுவோன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அதெல்லாம் நடக்காது, நீங்கள் என்ன வேணாலும் பார்த்து நீங்கள் காட்டினாலுமே சரி, மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க எது பண்ணாங்கன்றது தெரியும். நீங்கள் சாப்பிடும்போது தேங்காய் வந்து இனிக்கும், மற்றவங்க சாப்பிட்டா கசக்கும்ன்ற மாதிரி செருப்பால் அடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறது, உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்க இப்போ ஃபேமிலியை பற்றி பேசுறது, இதெல்லாம் கேவலம், எவ்வளோ கேவலம் தெரியல. ஃபேமிலியை பற்றி பேசுறதெல்லாம் போட வேண்டியது தானே? போட்டால் ஏன்னா மாயாவுக்கு அப்படியே இருக்கிற இமேஜ் வந்து இப்போ கிரியேட்டாக இருக்கிற இமேஜ் அப்படியே ஒவ்வொன்றா காலி ஆகும் அப்படின்றதுக்காக மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு மாயா மற்றும் பூர்ணிமாவை எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாரம் நாமினேஷன் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, நாமினேஷன் கூட ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா, மாயா நாமினேஷன் வந்துட்டாங்க, அங்கே 6 இதில் இன்னும் 3 பேர்னா 2 பேர் எலிமினேஷன் பண்ணணும், மாயாவை எலிமினேட் ஆகக்கூடாதுங்க, மாயாவை சேவ் பண்ணணும், அந்த நாமினேஷன்லேருந்து அதை தூக்கிடு, 3 பேர் நாமினேட் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது மட்டும் கிளியராகவே தெரியுது. ஏன்னா மாயாவுக்கு அதிகமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் லாஸ்ட் வீக்கு கம்பேர் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே, மாயா அர்ச்சனா இந்த கேட்டகரிலாம் எடுக்கும்போது அர்ச்சனாவை விட மாயாவுக்கு அதிகமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, அந்தளவுக்கு வந்து சலுகைகளும் கொடுக்கப்பட்டு மாயாவை காப்பாற்றப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் அர்ச்சனா பண்ணும் தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுறாங்க. அர்ச்சனா ஏன், அர்ச்சனா வந்து இதே இடத்துல மாயாவை வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு விட்டாங்களே, அதே இடத்துல அர்ச்சனாவுக்கு வேலை செய்ய முடியாது, நீ ஏன் செய்கிற அப்படின்னு கேட்ட மாயாவுக்கு சிற்பால் அப்படி அப்படின்னா ஒரு தரமான தக் லைஃபோ ஒரு தரமான பதிலடி கொடுக்குற மாதிரி அதே மேக்கப் வந்து போட்டு விட்டாங்க அர்ச்சனா மாயாவுக்கு. அந்த கிளிப் ஏன் நீங்கள் போடலை? ஏன்னா போட்டால் மாயாவோட இது பாரு, இந்த பொண்ணு திட்டணும், இதுவே வந்து நமக்கு இது பண்ணுது பற்றியா, அதுதாங்க அர்ச்சனா அப்படின்றது வந்து அர்ச்சனாவோட இது வந்து பாசிட்டிவாக மாறிடும், அதனால் நீங்கள் போட மாட்டீங்க, போட்டால் அர்ச்சனாவுக்கு வேறு மாதிரி போயிடும்ன்றதுக்காக. ஏன்னா மாயாவுக்கு நெகட்டிவாகவும் அர்ச்சனாவுக்கு பாசிட்டிவும் இதனால தானே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, மக்களை எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு எதுனா வந்து ஒரு கூட்டமே வந்து என்ன பண்ணுதுன்னா இது பண்ணுறாங்க, அர்ச்சனாவுக்கு கூட்டமாக நின்றுக்கிட்டு அர்ச்சனாவை வந்து எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி, ரவினாலாம் கூட இருந்த ரவினாலாம் இப்படி திரும்பும் இப்படி மாறணும்னு அர்ச்சனா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நேற்று சென்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? தனிமே இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம கூடலாம் வந்து இதை மாதிரி பண்ணி இதுவாகிட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம், எங்க வெக்கமே இல்லாமல் வந்து காலில் ஊறீங்க தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டிருந்தீங்களே, அப்போயே தெரியலையே உங்களுக்கு என்ன அப்படின்றது, திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, அப்போ அந்த சாரிக்கு என்ன மதிப்பு, இதுக்கு என்ன, அது உண்மையாக இது உண்மையான்றது எனக்கு தெரியல, ஓகேவா? முன்னுக்கு பெண் முரணாகவே இருக்கிறது ஒரே வேலையாக இருக்குது. அன்றைக்கி மட்டும் வீட்டில் ஃபேமிலியில் வந்து வச்சு செஞ்சுருவாங்க இது பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தில்
போயிட்டு அவங்க அர்ச்சனை அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்கறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கிட்ட சாரி கேட்கறது இதெல்லாம் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வேற மாதிரி பேசுறது. தைரியம் இருந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், அதை விட்டுட்டு பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இதை மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த எபிசோட்லேயே தெரிஞ்சிருச்சுங்க, இவங்களோட பாசிட்டிவ்ஸை மட்டும் காட்டுறாங்க, அர்ச்சனாவோட நெகட்டிவ்ஸை மட்டும் காட்டும்போது இவங்களை எப்படியாவது புஷ் பண்ணி ஃபைனல் எடுத்துகிட்டு வரணும், அர்ச்சனாவோட சப்போர்ட்டை குறைக்கணும், அர்ச்சனாவுக்கு பாசிட்டிவ்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே குறைச்சி அர்ச்சனாவை கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனாவும் நிறைய டவுன் ஆகிற மாதிரி நிலைமை இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இன்னும் 3 வாரம் தான், என்னை இந்த வீட்டை விட்டு வரக்கூடாது, இந்த கேமை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இன்ன வரைக்கும் அர்ச்சனாவை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது மக்களே, அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி